King of Land channel and Belaka Vanakam, Namip in the video, clownfish vadarpu, other patinam on the Pakaparam. Other clownfish abdinger than the patina, Kadal Niril, Upuniril or Kudia, Uruhana, Alangara mean. In the mean on the patina, Palavahil Riki, Adela Mihamukima on the patina, Percula, Tomato, Abdin Solokudia, variant lark. So in the வகையிலான clown fishes வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அளவுக்கு விலை போக கூடியதாக இருக்கு ஒரு மீனினுடைய விலை அதுபோல இதுலயே வந்து டிசைனர் clowns அப்படினு சொல்லக்கூடிய அதாவது cross breeding பண்ணி எடுத்து வரக்கூடிய அந்த வெரைட்டி அது ரொம்ப கலர் டிஃபரண்ட் வேரியன்ட் கலர்ல இருக்கும் வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாயில இருந்து 10000 ரூபாயிலும் விலை போக கூடியதாக இருக்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு தொழில் இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படித்த வேலையற்ற இளைஞர்களாகட்டும் இல்ல வீட்டு மகளிர்களாகட்டும் யார் வேணாலும் இந்த தொழில வந்து பண்ணலாம் இந்த clown fish வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமான ஒரு தொழிலாக அமையுது ஏன்னா வந்து இந்த மீன் வளர்ப்புக்கு நமக்கு வந்து கடல் நீர் வந்து கண்டிப்பா தேவைப்படும் நாங்க வந்து உப்பு நீர் வந்து நாங்க ட்ரை பண்ணோம் நார்மலான ஒரு தண்ணியில Fresh water, உப்பு வந்து கலந்து ஒரு சில minerals எல்லாம் ऐड பண்ணி வளர்க்க முடியுமா அப்படினு பார்த்தா ரொம்ப கஷ்டம் ஏனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரை பண்ணதுல வந்து ஒரு 1 week வரலமே நல்ல ஆக்டிவா தான் இருந்தது சோ அதுக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆக்டிவ்னஸ் ரொம்ப குறஞ்சிருச்சு அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மீன் தீவன எடுப்பும் வந்து குறஞ்சு போச்சு சோ அடுத்து அடுத்து இறப்புகளும் வர ஆரம்பிச்சது அதனால வந்து நல்ல தண்ணியில அதாவது உள் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணியில வளக்கலாமா அப்படினா உப்பு எல்லாம் ஆட் பண்ணி வளக்கலாமா அப்படினா கண்டிப்பா முடியாது ஒருவேளை நீங்க வளக்கணும்னு நினைச்சாலும் கடல் நீர் வந்து கண்டிப்பா தேவைப்படும் கடல் நீர் ஒரு முறை கொண்டு போயிட்டீங்கனா கூட அந்த ஒரு மீன் வளர்ப்பு காலம் வரலமே நம்மளால அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கலாம் புதுசு புதுசா வந்து தண்ணீர் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணீர் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரா சிஸ்டம்னு சொல்வாங்க சோ அந்த போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த ஒரு மீன் வளர்ப்பை வந்து உள் மாவட்டங்களையும் செய்ய முடியும் இந்த ரா சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணீரை வந்து சுத்திகரித்து மறுபடியும் அதே தண்ணீரை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரா சிஸ்டம் அப்படிங்கிறது நாம இப்போ வந்து ஒரு முறை மட்டும் இந்த டாங்க்ஸ்ல வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம மீன்களை வந்து இருப்பு செய்து விட்டோம் என்றால் அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த 3-4 மாதங்களுக்கு புதிதாக தண்ணீர் எதுவும் தேவைப்படாது நம்ம இருக்கக்கூடிய தண்ணீரையே வந்து நம்ம process பண்ணி அந்த recirculation அந்த மெத்தட்ல வந்து மறுபடியும் ஒரு பியூரான ஒரு வாட்டரா மாத்தி ஒரு சுத்தமான வாட்டரா மாத்தி அதை வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து டேங்க்க்கு வந்து கொண்டு போறோம் சோ இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படினா உள் மாவட்டங்களையும் தாராளமா நம்மளால பண்ண முடியும் அடுத்து இந்த clown fishல வந்து பாத்தீங்கன்னா sea anemone சொல்வாங்க சோ அதான் வந்து சிம்பயாடிக் லைஃப்ல இந்த மீனும் அந்த sea anemoneம் ஒற்றுமையா இருக்கும் அப்படிங்கற பட்சத்துல இந்த sea anemone வந்து வளக்கணுமா அப்படினா கண்டிப்பா தேவையில்லை பிகினர் fishனு கூட சொல்வாங்க இந்த sea anemone வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிகினர் fish அதாவது கடல் மீன்கள் வளர்க்கணும் அப்படினு ஆசைப்படக்கூடியவங்க வளர்க்கக்கூடிய முதன்முறையா அது வளர்த்து நம்மளாலும் வளர்க்க முடியும் அப்படினு ஒரு பெரிய அளவுல ஒரு சக்சஸா அமையக்கூடியதா இருக்கக்கூடியதான் இந்த clown fish இந்த clown fish வந்து பாத்தீங்கன்னா அந்த sea anemone வளர்க்கணுமா அப்படினா தேவையில்லை ஏனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த fish வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு fresh water fish எப்படி வளக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு கேர் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டாவே போதும் ரொம்ப பெருசா வந்து கேர் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நார்மலா ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்மளால வளர்க்க முடியும் ஆனா இதே வந்து நீங்க இதுல சி அனிமோனோ நீங்க கொண்டு வரீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுடைய வாட்டர் குவாலிட்டி வந்து நார்மலா இப்ப மீன்களுக்கு இருக்கக்கூடிய தரத்தை விட 3 மடங்கு அதனுடைய தரம் அதனுடைய பாராமீட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபீடிங் வந்து கொடுக்கணும் அதுக்கும் தனியா வந்து ஃபீட் பண்ணணும் சோ இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு அதுல அதனால வந்து இந்த சி அனிமோன்ங்கிறது வந்து பிகினருக்கு வந்து தேவையில்லை இன் ஃபியூச்சர் வந்து நல்லா நம்ம இந்த மீன்களை வந்து வளர்த்தி எடுக்கிறோம் எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற போது கண்டிப்பா வந்து சி அனிமோன் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கான அந்த கடல் நீர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும்
ஆனால் வந்து இதே இன்லேண்டுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இதுக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சி அனிமோன் பற்றி நான் அங்கே போட போகிறோம். இதில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்ப்பு தான். சம்புங்கிறது அந்த ரா சிஸ்டம். ஸோ இந்த சம்பில் வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம், நிறையா டிவைட் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய டேங்க்ஸில் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்து இருக்கும். ஸோ நம்மக்கிட்டே இருந்து அவுட்லெட்டில் வரக்கூடிய அந்த வேஸ்டேஜ் வாட்டர்ஸ்லாம் வந்து கலெக்ட் ஆகி அதில் ஒவ்வொரு ஃபில்ட்ரேஷன் யூனிட்லேயும் அது வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு ஒரு சுத்தமான வாட்டராக வந்து ஒரு லாஸ்ட் பார்ட்டிஷனில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதிலிருந்து பம்ப்பு, சப்மர்சிபிள் பம்ப்பு, ஸோ அந்த ஒரு பம்ப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து டேங்க்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இது மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்மர்சிபிள் பம்ப்பு, ஏர் பம்ப்பு, இந்த ஓசோனைசரு, ஈவன் யூவி கூட பயன்படுத்தலாம். யூவி, அடுத்து வந்து ஹீட்டர். ஹீட்டர் வந்து தேவையில்லை, பட்டு வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுறோம் அப்படிங்கிற போது மழைக்காலங்களில் நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறையுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக ஹீட்டர் வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது போன்ற விஷயங்களை வந்து இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிங், எப்படி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து ப்ரீடிங்க்கு வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து தயார்படுத்தணும், அதற்கான மிக முக்கியமான உணவு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். க்ளவுன் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து ரொம்ப நல்லா, நம்ம வந்து இங்கே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து கொல்கட்டா, மும்பை, ஈவன் பெரிய சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், எல்லா இடங்கள்லையுமே வந்து நல்ல ஒரு விற்பனை ஆகக்கூடிய ஒரு மீனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் நிறையா ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் இம்போர்ட்டும் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷை பொறுத்தவரலும் இது வந்து பிகினருக்கான ஃபிஷ்ஷு, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மரைன் ஃபிஷ்ஷை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த க்ளவுன் ஃபிஷ் தான் உங்களுடைய சாய்ஸாக இருக்கணும். மிக சிறப்பாகவும் மிக ஈஸியாகவும் லோ காஸ்ட்லேயும் நம்மளால் இந்த ஒரு மெரைன் அக்வேரியம் கண்டிப்பாக வந்து செட்டப் பண்ண முடியும், வீட்டுகள்லேயே செட்டப் பண்ண முடியும். இந்த கண்ணாடி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து வீட்டிலையே ரெடி பண்ண முடியும். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களை ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்பேஸில் என்ன ஹைட்டில் என்ன வித்து என்ன அகலத்தில் வந்து நமக்கு வந்து டேங்க்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணி நீங்களே ஓனாக வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நான் வெளியில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான செலவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களே வந்து உங்களுக்கான டேங்கை வந்து வடிவமைத்து கொள்ள முடியும். இந்த டிசைனர் க்ளவுன் அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு க்ளவுனாக இருக்குது. ஸோ அந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு காமன் க்ளவுன் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பெர்குலா, டொமேட்டோ, இது போன்ற பல வெரைட்டிஸ்லாம் நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் போக போக நீங்கள் அந்த டிசைனர் க்ளவுன் ஃபிஷ் வந்து நீங்கள் அதை ப்ரீட் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான வரவேற்பு, அதற்கான விற்பனை வாய்ப்பு, அதற்கான சந்தை எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. அது இல்லாமல் அதனுடைய விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த க்ளவுன் ஃபிஷ் தொழில் வந்து இருக்கும். இன்னும் பல அடுத்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு பல தகவல்களை வந்து க்ளவுன் ஃபிஷ் வளர்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு தர இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.